والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வந்தே இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரத்து நிசாவினுடைய 116வது வசனம். இதற்கு முன்பு பாவமான காரியங்களை பற்றி அல்லாஹ் பேசினான். இந்த வசனத்திலே இன்னல்லாஹ லா யஃபிரு அய் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் வல்ல வலாலம் பஈதா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹுவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர் மிக வெகு தூரத்திலே வழிகேட்டிலே அவர் சென்று விட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹு அல்லாத சிலைகளை வணங்குவது கூடாது. ஆனால் மக்கத்து குஃபார்கள் பல சிலைகளை வைத்து இதுவும் ஒரு அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு இரண்டு கடவுள்கள் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அந்த உலகத்திலே லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ லஃபஸதத்தா, அந்த உலகமே அது நிலையற்று போகிவிடும், குழப்பத்திற்கு உள்ளாகிவிடும். ஒரு இறைவன் படைக்க வேண்டும் என்று சொல்வான், ஒரு இறைவன் இவரை படைக்க கூடாது என்று சொல்வான், அப்ப இருவர்களுக்கு மத்தியிலே சண்டை வந்துவிடும். ஆகவே அறிவாலும் சரி ஒரு இறைவன் தான் இருக்க முடியும். ஒரு பெண் சொல்கிறார் இதுதான் என் கணவன் என்று சொல்வதற்கும் இதுவும் என் கணவன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் என் கணவன் என்று சொன்னால் இவங்க மட்டும் ஒரு கணவன் தான், இதுவும் என் கணவன் என்று சொன்னால் பல கணவன் இருக்கிறாப்போ அந்த எந்த ஒரு பொறுப்பாளனும் அதை பொறுத்து கொள்ள மாட்டான். அதே போன்று அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை படைத்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், ஆனால் இணை வைப்பை மாத்திரம் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே இது போன்று இதே சூராவிலே இதற்கு முன்பாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். திரும்பவும் அதே வார்த்தையை அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் எச்சரிக்கை வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக வசனங்களை திரும்ப அதே மாதிரி கொண்டு வருவதில்லை, ஆனால் அல்லாஹ் மன்னிக்கிறான்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நான் அவனுடைய ரஹமத்தை காட்டுவதின் காரணத்தினால் அல்லாஹ் அதே மாதிரியே திரும்பவும் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த சூராவில் இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறான். இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிற பொழுது ஜாஹ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஹுன் முன்ஹமிக்குன் ஃபி ஸுனூபி. அவர் சொல்கிறார் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வயோதிகர், யா ரசூலுல்லாஹ் இன்னி முன்ஹமிக்குன் ஃபி ஸுனூபி, நான் பாவத்திலேயே நான் என்னது வாழ்க்கையை நான் அவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன், ஆனால் லா முஷ்ரிக் பில்லாஹி ஷையா, நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். இணை வைத்தால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பதில்லை, ஆனால் அதே சமயத்தில் பெரும்பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் நான் இனிமேல் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்தினால் அவருக்கு மன்னிப்பு ஏற்படும். அதே சமயத்தில் சிறு பாவங்கள் இருக்கிறதா ஒழுவு செய்கிறோம், ஒழுவு செய்கிற பொழுது ஒரு மனிதனிடத்திலிருந்து அந்த ஒழுவு செய்த தண்ணீர் உருகி முழுவது போன்று அவருடைய சிறு சிறு பாவங்கள் என்று இல்லாமல் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியில நம்ம உதவு செய்கிறோம், அதுக்கு இடையில எதையாவது சிறு சிறு பாவங்கள் செய்திருந்தால் யாரையாவது நாம் தவறாக பேசியிருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே பள்ளிக்கு அங்கிருந்து வருகிறோம், நாம் வைத்து வருகிற 8 இப்போ காரில் வரோம், 8 வைக்கிறது இல்லை, ஆனால் அதுக்காக அந்த 8 வைத்தா எவ்வளோ நேரம் நீங்கள் நடந்து வருவீங்களோ அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்கிறான், ஒவ்வொரு 8 நன்மை தருகிறான், அதுவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜும்மாவுக்கும் மறு ஜும்மாவுக்கும் மத்தியில் உள்ள சிறு பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெண்டு ஜும்மா தொழுதுன்னு சொன்னா தொடர்ந்து சின்ன சின்ன பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுரும். பெரும்பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும், ஆனா இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற இடத்துல சொல்றான். இல்லா இனாதா ஒய்யதூன இல்லா ஷைத்தானம் மரீதா, அவர்கள் அல்லாஹுவை அன்றி அவர்கள் வணங்கவில்லை, இனாசை தவிர வணங்கவில்லை. இனாஸ் என்று சொன்னால் பெண் தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள், அல்லது உயிரற்ற சிலைகளை கற்களை அவர்கள் வணங்கினார்கள், அல்லது இனாஸ் என்று சொன்னால் சிலைகள் அல்லது பெண் தெய்வங்கள் அல்லது மலக்குகளை அவர்கள் பெண் மலக்குகளை அவர்கள் வணங்கினார்கள். ஒய் எதுழவுன இல்லா சைத்தானம் மரீதா, அவர்கள் முரண்டு பிடிக்கக்கூடிய அந்த இப்லீஸை தவிர அவர்கள் வணங்கவில்லை. அப்போ சைத்தானை வணங்கினாங்க, அதே சமயத்தில் பெண் தெய்வங்களை வணங்கினாங்க. பொம்பளை பேரை வச்சிருவாங்க அவங்க, பாருங்க அவங்களுடைய தெய்வங்களுக்கு பேர் அல்லாத்து, மனாத்து என்று பெண் தெய்வங்களுக்கு பேர் என்ன வச்சிருவாங்க, அல்லான்னு வருதுல அரபியில வந்து பெண் ஆக்கணும்னு சொன்னா அதுல ஒரு வடிவங்கள்ல ஒரு வடிவம் என்னன்னா குண்டு தே இருக்குல்ல அழி பே தே, அந்த தே இல்ல இன்னொரு தலப்பாக்கட்டி தேன்னு சொல்லுவாங்க, இப்படி வளைஞ்சி இருக்கும் அதுக்கு மேல ரெண்டு புள்ளி, அந்த தே வந்து ஒரு இதுல சேர்த்துட்டு சொன்னா அது பெண்பால் ஆயிரும். பாத்திமா தூ இந்த தேவருதுங்க சில இதுல பெண்பால், அது மாதிரி அல்லாத ஒரு தேவை சேர்த்தா அல்லாத்து அல்லாத்து, இது அல்லாதான் அவங்க பொம்பளை அல்லா அப்படின்னு பிரிச்சிருவான். அல் அசீஸ் அது பெண்பாலாக்கன்னா அல் உர்சா, இன்று என்ன செய்வான் பெண் தெய்வங்களை பெண்கள் எல்லாத்துக்கும் சிலைகளுக்கெல்லாம் பெண்கள் பேரை வச்சு அவர்கள் பெண், இது அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்வார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஜாலுல் மலாயிக்கத் அல்லதீனஹும் இபாதுர் ரஹ்மானி இனாஸா, மலக்குகளை எல்லாம் அவர்கள் ரஹ்மானுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை பெண் தெய்வங்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இன்னும் வஜாலு பைனஹு வபைனல் ஜின்னத்தின் அசபா, ஜின்னுக்கும் அவர்களுக்கு மத்தியில ஒரு உறவை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பெண் தெய்வங்களை வணங்கினார்கள். லானஹுல்லா, அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். இன்னும் வகால லஹத்தஹிரன்ன மின் இபாதிக்க நசீபம் மஃபுரூலா, அந்த இப்லீஸ் சொல்கிறான் அல்லாஹ்ட்ட சொன்னா உன்னுடைய அடியார்கள்ல இருந்து ஒரு பெரும் கொண்ட தொகையை நான் என்ன செய்வேன் எடுத்துருவேன், 1000 பேர்னா 999 பேரை வழி எடுத்துருவேன், 999 பேரை ஒரு 1000 பேர்ல 999 பேரை நான் பிடிச்சிருவேன். ஒரு ஆள் தப்பி தவறி சாலிஹான அமல் செஞ்சு போனா உண்டு. ஆகவே ஒரு பெரும் கொண்ட எண்ணிக்கையை, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சைத்தான் சொன்னதையும் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். சைத்தான் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வழிகெடுப்பான் என்பதை அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக, பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக, சிறு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படக்கூடிய நல்ல அமல்களை செய்ய நற்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليه سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين.